டூஜி அணைக்கற்றை வழக்கில் பின்னணியில் ஏ ராஜா, டி ஆர் பாலு ஆகியோர் செய்த சதித்திட்டம் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அம்பலப்படுத்தியுள்ளார். டூஜி ராஜா, ராஜா நமக்கு எல்லோருக்குமே தெரியும், நீலகிரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், இப்ப வேட்பாளராக இருக்கிறாங்க. அவர் டூஜி ஆக்ஷன், அந்த ஊழலே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் முறையை மாத்துறார். மன்மோகன் சிங் அவர்கள் ராஜாக்கு ஒரு கடிதம் எழுதுறார், ராஜா அவர்களே இந்த முறையை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்கின்ற முறை வந்து ஒத்து வராது. ராஜா அவர்கள் பிரதம மந்திரி கடிதம் எழுதுறாங்க, டியர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், என் லீடர்கிட்டலாம் பேசிட்டோம், இந்த முறையைத்தான் நாங்கள் பின்பற்ற போகின்றோம் அப்படின்னு. இந்திய ஜனநாயகத்தில் அதை பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கேபினட்டில் இருக்கக்கூடிய மந்திரி பிரதம மந்திரியை எதிர்த்து ஒரு கடிதம் எழுதுகின்றார், நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ஷன் முறைதான் சரி, அதை நான் மாற்றப்போவது கிடையாது. எதற்கு சரி? ஆக்ஷன் வருவதற்கு முன்பாகவே ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வாங்கிவிட்டது. பிரைம் மினிஸ்டரை எதிர்த்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி இந்த டூ ஜி டேப்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். சமூக வலைதளத்தில் அந்த டூ ஜி ஊழல் நடந்த பொழுது தொலைபேசியில் ராஜா அவர்கள், டி ஆர் பாலு அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சீஃப் செக்ரட்டரி, நம்முடைய காவல்துறையினுடைய இன்டெலிஜென்ஸினுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டு, இவங்கெல்லாம் போன்ல பேசி டேப் ஆகி வெளியே வந்த ஆடியோவை முதன் முதலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ண. அந்த ஆடியோவை சில பேர் கேட்காம இருந்திருக்கலாங்க. என்ன இருக்குன்னு உங்களுக்கு இரண்டு நிமிஷத்தில் சொல்றேன். டூ ஜி கேஸ் ஆயிருச்சு, சிபிஐ வந்தாச்சு, எஃப்ஐஆர் போட்டாச்சு. டி ஆர் பால் அவர்கள் போன் பண்ணி சொல்றாரு, சிபிஐ எப்ப ரைடு கணிச்சா சரியா இருக்கும், டேட்டை குறிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்ப முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய தனி செயலாளராக இருந்தவர், ஐயா சொல்றாங்க நாளைக்கு சிபிஐ அனுப்பிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன் நாளைக்கு அனுப்பணும்னு கேட்கிறாங்க? நாளைக்கு நம்முடைய ராமநாதபுரத்தில் மீனவ சொந்தங்கள்ல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிராக, அன்னைக்கு நீங்க சிபிஐ ரைட் நடத்துனீங்கன்னா நாங்க மீடியா கூப்பிட்டு சொல்லிடுவோம், ஃபிஷர்மேன் அதாவது நம்முடைய மீனவ சொந்தங்கள் அதிகமா டிவியில காட்டுங்க, அதை நியூஸா போடுங்க, சிபிஐ ரைட போடாதீங்கன்னு சொல்லிடுவோம், அதனால நாளைக்கு வந்தா சரியா இருக்கும். பாருங்க, திரும்ப டி ஆர் பால் அவர்கள் பேசுகின்றார், எங்க அனுப்பணும் அப்படின்னு. இந்த வீட்டுக்கு அனுப்புங்க, நாங்க டாக்குமெண்ட்ல வச்சிடறோம், வந்து ரைடு பண்ணிட்டு போலான். ராஜா அவர்கள் தொலைபேசியில பேசுறாரு, நான் பாசு கிட்ட பேசிட்டேன், எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன், சிபிஐ அதிகாரிகளை இல்லத்திற்கு அழைத்து இவருடைய வீட்டில் உட்கார்ந்து ஸ்டேட்மெண்ட்டை சிபிஐ அதிகாரிகளை எழுதுறாங்க, ராஜா அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று கையெழுத்து மட்டும் இவர் போடுறார். அதை டி ஆர் பால் அவர்கள் சொல்றாங்க, பேசுறவங்கெல்லாம் பேசிட்டேன், ராஜா அவர்கள் கையெழுத்து மட்டும் போட்டா போதும், இதெல்லாம் பார்த்துக்கலாம். எதற்காக இதை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க? இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது தெரியாது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு மோடி ஐயாவை பார்த்து வளர்ந்தவர்கள். பத்தாண்டு காலமாக, அதாவது 2014 ஏழு வயசு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஓட்டு போட போறார். 2014 ஏழு வயது நம்ம குழந்தை, 4ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை 2014 இந்த முறை வாக்காளர். அவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? இந்தியா எப்படி இருந்துச்சு, 2014 இந்தியாவை எப்படி ஆண்டார்கள், இந்த கூட்டணி கட்சியில எப்படி இருந்ததுங்க, எப்படி இந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி கொண்டிருந்தார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த டூ ஜி டேப் விட்டோம். நீங்க எல்லாம் கேளுங்க, எப்படி இந்த நாடு இருக்கு என்னங்க ஐயா, ஏன் எப்படி இருந்துச்சு? தனி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.